Good morning, sir. Good morning. Huh? Good morning, sir. So, எத்தனை வாட்டியா? Good morning, madam. Good morning. இவன் சரியில்லை. ஆ, வந்தாலும்தான் good morning sir, good morning sir னே சொல்லிட்டு இருக்க. இதுக்குனே வந்தியா? இப்படி வாயா உட்காரியா? ஆமா. வாயில சொன்னது பத்தாது. கைய வேற தீட்டி வர்றேன். உட்காரு. யாரே? நான் தான் டைரக்டர் ராம். ராம். ஆதில ராமா, பாதில ராமா. முன்ன என் பேருக்கு முன்னாடி ஒரு முத்து இருந்தது. இப்ப என்னாச்சு? அத கட் பண்ணிட்டேன். ஐயோ சரி, உன் முத்து நீ என்ன வேணா பண்ணலாம். முந்தி முத்துரா. இப்போ அடடடடடடடா. அண்ணே, இப்ப நீங்க சொன்னது பிரம்மாதமான ஜோக். ஏனே? இப்படி ஐடியாலாம் உங்க மூளையில எப்படி உதிக்குது? யாரு அவங்க? அவங்க வேற யாரும் இல்ல. இவர் பெரிய ஃபைனான்சியராச்சா? இவர் சொல்றதுக்கெல்லாம் ஆமா போடுறதுக்கண்டான் வேண்டாம். அதுக்கு தான் இது ரெண்டும். ஆஹா, இது சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ஆமா ஜாமி இல்ல. இந்த பையர் காணே என் நாடக கம்பெனில கதாநாயக வேஷம் போட்டவன். சுளி சரியில்லை. இப்ப டிரைவரா வச்சிட்டு இருக்கேன். இவர் காணே நாடகத்துல வில்லன் வேஷம் போட்டவன். சிரிக்கும் போதே தெரிஞ்சது. அப்ப சுருட்டின முடிதான் இந்த பையல தான். இதே மாதிரி சுளி தான் ஆபீஸ்லயே வச்சிருக்கேன். நான் எதை சொல்லு இவர ஒரு காலத்துல நடிக்கணும்னு தான் கம்பெனி கம்பெனியா ஏறி ஏறி இறங்கி இருக்கார். அப்படியா? அப்படியா? யாயா, என்ன பத்தி கேட்க வந்தியா? உன்ன பத்தி சொல்ல வந்தியா? கொஞ்சம் இரு. யோ, நடிக்கிறதுக்கு சான்ஸ் கேட்டு நான் உங்க கம்பெனிக்கே வந்திருக்கேன். ஏன் கம்பெனிக்கா? இஸ் இட் ட்ரூ? இட் இஸ் ட்ரூ. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள சொல்லி நீயே சொல்லி இருக்கற. நீங்க இவ்வளவு பெரிய ஃபைனான்சியரா வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா கழுத்தை புடிச்சிருக்க மாட்டேன். காரை புடிச்சிருந்திருப்ப. இப்போ கூட என்ன சார் புடிக்கிற? நீங்க ஆக்ட் பண்றேன்னு சொல்லுங்க. நம்ம படத்திலேயே ஒரு பிரமாதமான வேஷம் இருக்கு. இஸ் டூ லேட் மிஸ்டர் ராம். எங்க அப்பா மண்டையை போட்டப்போ அவர் சொத்து பூரா எனக்கு வந்துருச்சு. தனியா நானே ஒரு படம் எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனா இவர் கால இத பாருங்க, நீங்க எந்த காரணத்தை கொண்டு நடிக்க கூடாது அப்படின்னு கண்டிஷன் போட்டுட்டேன். நான் அப்படி கண்டிஷன் போட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு பெரிய ஃபைனான்சர் ஆகி எல்லாரையும் ஆட்டி வைக்கிறீங்க. ஆட்டி வைக்கிறேன். உங்க மிஸ்டர் சொல்றது ரொம்ப கரெக்ட். என்னையா வந்திருந்து கேக்க கேக்கிற என்னையா விஷயம்? சார், படம் எடுத்தா ஓடினாதானே பணம் வரும். ஃபைனான்ஸ் பண்ணா எப்படி வந்துருவேன்? என்ன பண்ண சொல்ற? என்ன இண்டஸ்ட்ரியிலே இன்னைக்கு நீங்க தான் பெரிய ஃபைனான்சியர். அதெல்லாம் பண்ணாம பேசு. அதான் நானே உங்ககிட்ட வந்திருக்கேன். நான் ஃபைனான்சியரா இருக்கணும்னா முதல்ல என்கிட்ட கதை சொல்லணும். கதை யார் எழுதுனாங்க, எத்தனை பேர் எழுதுறாங்க, எழுதுனது இலாக்காவா இல்ல உண்டியாளா? இந்த கதையை தனியா எழுத முடியாது சார். ஏன் பயமா இருக்குமா? ரொம்ப பெரிய விஷயம். என்னையா விஷயம்? ஒண்ணு இல்ல. ஒண்ணுமே இல்லையா? போய் இருங்க. ஒரே ஒரு ஊர்ல. அய்யய்ய, என்னங்க இது? ஆரம்பமே பாட்டி கதை மாதிரி இருக்கு. கரெக்ட். ஆரம்பத்துல ஒரு பாட்டி வர்ற. ஆரம்பத்துல பாட்டி வருவா, அப்புறம் படத்துல எதுல இருக்குன்னு ஒரு போட்டி வைப்ப. போயா, கதை என்ன எப்படி தெரியுமா இருக்கணும்? கமர்ஷியல் பாயிண்ட்க்கு நீச்சல் குளத்துல ஆரம்பிச்சு சென்டிமெண்ட் பாயிண்ட்க்கு கண்ணீர் குளத்துல கொண்டு முடிக்கணும். கரெக்ட். நீச்சல் குளம், லேடி சென்டிமெண்ட், கிளப் டான்ஸ், ஃபைட், காமெடி எல்லாம் இருக்கு. கதை அதுல தான் அவ்வளவு இருக்கு. வாயில தான் சொல்லிட்டு இருக்கேன். கற்பனை அவத்த விடுங்க சார். கற்பனை ஆகமா நாங்க சொல்றோம். நாங்க என்ன? நாங்க நாலு பேரு சென்டிமெண்ட் சைடு எல்லாம் படத்துல கரெக்டா இருக்கான்னு சொல்றதுக்கு எம் கொண்டாட்டி அடி உதய குத்து சண்டை இதுக்கெல்லாம் பழைய வில்லன், கமர்ஷியல் சைடுக்கு கதாநாயகன், மிச்ச மீதிக்கெல்லாம் நானு. இவ்வளவு பேரை திருப்தி பண்ணுமா? நாலு பேரை திருப்தி பண்ண முடியலன்னா 4 லட்சம் பேரை எப்படியா திருப்தி பண்ண போற? கொஞ்சம் டைம் கொடுங்க, கதையை டெவலப் பண்ணி சொல்றேன். நீ டெவலப் பண்ணிட்டு வா, அப்புறமா நான் பணம் தரேன். நீங்க பணம் கொடுங்க, உடனே டெவலப் பண்ணிடுறேன். டெவலப் பண்றதுக்கே பணம் வேணுமா? புளியம் மாமா பிடிச்சிருக்கோம். இந்த படத்துக்கு பேர் என்ன? தேர் திருவிழா. தேர் திருவிழா? தேர் திருவிழா? தேர் திருவிழா? தேர் திருவிழா. டைட்டில் வெரி குட். எல்லாரும் வாயிலையும் நுழையுது. கிராமிய கதையா? கிராமத்துல ஆரம்பிச்சு டவுன்ல முடியுது. ஏன் கிராமத்துல முடிக்க முடியலையா? ரொம்ப சின்ன இடமாச்சே. அப்படியா? சரி, இப்போ எவ்வளவு பணம் வேணும்? இப்போ ஒரு 5 ரூபா இருந்தா போதும். ஆ, 5 ரூபாயில ஒரு படமா? கேபிள் நடிச்சீசா? ஏய், காபி செலவுக்கா பணம் கேக்குறாரு? 5 ரூபாங்கிறது 5 லட்சம். இத பாருங்க மிஸ்டர் ராம், கதாநாயகன் யாரு, வில்லன் யாரு, டேர்ம்ஸ் எப்படி, ராயல்டி எப்படி, எல்லாத்துக்கும் ஒரு கொட்டேஷன் கொண்டாங்க. அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு உடனே செட்டு போயிருவோம். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வரேன். வர மேடம். மேடம் வரேன். வரேங்க. ரொம்ப புத்தியாலியான பையன். எப்படி கண்டுபிடிச்சீங்க? நீ என்ன சொன்னாலும் நான் தட்ட மாட்டேங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தானே உங்ககிட்ட அவ்வளவு வாட்டி கூப்பிட்டுட்டு போறான். காக்கா பிடிக்கிறதுக்கு ஒரு அளவு இல்ல. போங்கடா. எதுக்கடு